நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொல்லுண்ணா, நல்லா உண்மையில நல்லா இருக்கேன். சொல்லுங்க, பஸ்ல இருந்து மதுக்கூர் பழனியோட சிறிய கவிதை இது. குடிக்காதவன் யார் உலகத்தில, அவனை கொண்டு வந்து நிறுத்து பக்கத்தில, எல்லாரும் குடிக்கதான் மொத்தத்தில, இல்லன்னு சொல்லுவான் வெக்கத்தில. ஐயனாரு சாமி கூட கல்லு குடிக்குது, சில அந்தரங்க சாமி எல்லாம் கஞ்சா அடிக்குது, கொய்யா தோப்பு முனுசாமி மில்லி அடிக்கிறான், கோட்டு போட்டவேரி சாமி நாளும் குடிக்கிறான், குழந்தையா இருக்கும் போது பாலை குடிக்கிறான், குமரனா வளர்ந்த பின்னே நாளும் குடிக்கிறான், சாகும்போது மூணு வாயி தண்ணி குடிக்கிறான், சாராயத்தை போட்டு வெளியே நடிக்கிறான், பணக்காரன் பைஸ்டார் பாரின் அடிக்கிறான், பாதையோர குப்பு சாமி ரோட்ல குடிக்கிறான், உழைப்பவனின் உயிர்மத்தை முதலாளி குடிக்கிறான், உலகத்தை ஒருத்தனும் விஷத்தை குடிக்கிறான், எரும தயிர குடிக்கும் போது மந்தமாகுது, எதிரே ஒருத்தன் புகழ்ந்து விட்டா போதை ஏறுது, கரும்பு பிழிஞ்சு எடுத்து வச்சா சாராகுது, அதை கலப்படமா மாத்தி வச்சா சீராகுது, முத்தம் என்ற பேர சொல்லி உதடு குடிக்குது, சட்டம் என்ற பேர சொல்லி மூளை குடிக்குது, சத்தியத்தின் பேர சொல்லி தர்மம் குடிக்குது, சாராயமோ எல்லாத்தையும் சேர்த்து குடிக்குது. இதில் குடிக்காதவன் யார் உலகத்தில, அவனை கொண்டு வந்து நிறுத்து பக்கத்தில. இங்க இருந்து பட்டுக்கோட்டை எழும்பி போறோம், தஞ்சாவூர் ராஜராஜ முறம் பரிசுத்தம் போறோம், தமிழ்நாடு ஹோட்டலுக்குள்ளே போயிடுறோம், ஜெயலலிதா வந்து தங்கின ஹோட்டல், எம்ஜி ராமச்சந்திரன் தங்கின ஹோட்டல், கலைஞரையா வந்து தங்கின ஹோட்டல், அதுக்குள்ள போறோம். காலைல 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள போனா அவன் கேட்பான், பெசல் வேணுமா சாதா வேணுமானு. என்னடா பெசல், என்னடா சாதா, நான் வில்லேஜ் பீப்புள் கிராமத்திலிருந்து வந்துட்டேன், ஒரு பெசல் வைனா முழங்கை நிலத்துல ஒரு தோசையை உரிச்சி கொண்டு வந்து வைப்பானு, தின்னுட்டு ஒரு சாதா வைனா அந்த தட்டுக்குள்ளே இறங்குறப்ப சின்ன தோசை வைப்பான், அதையும் தின்னு. முன்னாடி வச்சது என்ன பெசல், இப்போ வச்சது என்ன சாதா, அவன் என்ன செய்வான், விட்டு மாவை தொட்டு வச்சு, தொட்டு வச்சு அந்த தோசைகள்லாம் இழுப்பி வச்சு, இழுப்புனதை வேக வச்சு, வெந்ததை வலிச்சு வச்சு, ஒட்டி இருந்ததை உரிச்சி வச்சு, ஒட்டி ரெடியா காசு கேட்பான், என்னன்னு கேட்டா ரோஸ்ட் தின்னு பார்த்தா டேஸ்டே இருக்காது. அதுக்கப்புறம் தான் நீங்க